இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக பிரம்மா அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். லியாகத் சாருடைய டைலாக்ஸ், நம்ம பேரரசு அண்ணன் குகன் சார், அப்புறம் பவித்ரன் சார், ஜாகுவா சாரோடைய படங்கள்லாம் பார்த்து தான் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு போய் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அவங்களோட படங்களை ரசிச்சுட்டு இருந்த சமயத்தில் கல்யாணம் ஆச்சு. மனைவி தான், நான் ஒரு நடிகனாக ஆகணும்னு ஆசைப்பட்டது வந்து என்னோடய மனைவி. இன்றைக்கி வந்து ஒரு நடிகனாக ஒரு பெரிய பெரிய பிரம்மாக்களால் வாழ்த்துக்கள் பெறுற சமயத்தில் எதிரில் உட்காந்து அவங்களால் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம். நம்ம சொர்க்கோ கவிஞர் சொன்ன மாதிரி நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நிற்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற என்னோடய மனைவிக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பவித்ரன் சார் சொன்ன மாதிரி அவங்க மேலேருந்து கண்டிப்பாக ஆசீர்வதிச்சுட்டு தான் இருப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 வருஷம் நான் வேலைக்கே போகல. சினிமா நடிகனாக இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த 7 வருஷமும் இந்த உடம்பை பார்த்திங்கன்னா தெரியும், சாப்பிடாமல் இருந்த உடம்பான்னு. நல்லா எனக்கு தேவையான சாப்பாடை, நேரத்துக்கு எனக்கு என்ன தேவைன்றதை பார்த்து பார்த்து செஞ்சவங்க. திரும்பி செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்கள உடலளவில் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம், மனதளவுலேயும் ஆன்ம ரூபத்துலேயும் அவங்கள வந்து போற்றி கொண்டு தான் இருக்கிறோம், அவங்கள போற்றி கொண்டே இருப்போம். அதேபோல் இது என்னுடைய 2வது வில்லன் படம். முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா வேதபுரின்னு ஒரு படம் பண்ணேன். இங்கே இந்த டைரக்டர் அமர்ந்திருந்தாங்க, இப்போ அவர் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில் போயிருக்காரு. அந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக வேலை செய்தவர் தான் திரு விமல் முருகன் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் அந்த படத்துக்காக சொந்தமாக கேமரா வாங்கி வட்டி கட்டிட்டு, இன்னும் வட்டி முடிஞ்சதா இல்லையான்னு தெரில. இப்போ அவர் வீட்டில் கூட பூந்து அந்த கேமராவை திருடிட்டு போயிருக்காங்க. திருடுறவங்க தயவுசெய்து யார் வீட்டில் திருடுறேன்னு பார்த்து, திருடுறதை கொஞ்சம் பார்த்து திருடுங்க. ஏன்னா கேமராமேன் வீட்டில் நீங்கள் கேமரா திருடுனீங்கன்னா உயிரே போயிடும், அவர் உயிரை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப கொடுமை. அந்த மாதிரியான கொடுமையான சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஜீவா சாருக்கு வந்து முக்கியமான நன்றி உணர்வு கொடுக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறு பட்ஜெட்னு சொல்லிட்டு திடீர்னு விமல் முருகன் சார் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க. நான் அவர் கூப்பிட்ட உடனே நான் எதுவுமே கேட்காம கிளம்பி போயிட்டேன். போன இறங்கின உடனே, சார் எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தீங்க, 5:30 மணிக்கு காரை வச்சுட்டு அங்கே பெருமநல்லூர் பைபாஸில் நின்றுருக்காரு, தூங்கலை, இறங்கி போன உடனே சார் எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னு காசை கையில் கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் படம் முடிஞ்சு ட்ரெயின் டிக்கெட்டோடு சேர்ந்து அந்த சமயத்தில் சார் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு இவ்வளோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சொல்லி கையில் அப்படியே கையில் கொடுத்து அனுப்பிச்சவங்க. மினிமம் பட்ஜெட் ஃபிலிம் சொல்லி கூப்பிட்டாங்க. ஃபுல் ஏசி ரூம் தான் கொடுத்துருந்தாங்க. சிக்கன் இல்லாத ஒரு வேளை சாப்பாடே இல்லை. காலையில் டிஃபனில் முட்டை, சிக்கன், மறுபடியும் மதியானம் சிக்கன். நாங்கள் கேட்டேன்னா, சார் லோ பட்ஜெட் ஃபிலிம் சொன்னீங்க, இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இல்லை சார் உங்களை நல்லா நாங்கள் கவனிச்சிக்கணும், நாங்கள் நல்லா கவனிச்சு உங்களை பார்த்தா தான் படம் நல்லா வரும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு இவரை மாதிரி ஒரு ப்ரொடியூசர்லாம் கிடைப்பாங்கன்னு கிடைப்பாங்களான்னு தெரில எனக்கு. இவர் ப்ரொடியூசர் அப்படின்னா இவங்களுடைய மனைவி அக்கா சுஜாதா, அவங்க வந்து ஸ்பெஷலாக அவங்களே சமைப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட கொடுத்து சமைச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஏதாவது குறையாக இருந்துற போதுன்னு ஸ்பெஷலாக அவங்க சமைச்சு நமக்கு வந்து அப்படி கவனிச்சிட்டாங்க. துணை இணை தயாரிப்பாளர் வந்து அருண் சார் தான் எனக்கு தெரியும். அவங்களுடைய மனைவி நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், அழகு சுந்தரி. அவங்கள உண்மையாலுமே அழகு சுந்தரியாக தான் இருக்கிறாங்க சிஸ்டர். அடுத்த படத்தில் ஒரு சார் தயவுசெய்து கொஞ்சம் மேலைக்கு வந்துடுங்களேன். ஏன்னா ஒரு படத்தை ஆரம்பித்து எந்த வகையிலையும் தொய்யாமல் 1 நாள் 2 நாள் டிலேலாம் பண்ணாமல் ரொம்ப சிறப்பாக வந்து படத்தை வந்து நடிகர்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படுத்தாமல் கவனிச்சு அனுப்பிச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்கிற ஐடியாவில் இல்லை, ஏன்னா என்னோடய மனநிலை வந்து அந்தளவு இல்லை. ஆனால் சொர்க்க சொன்னார் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு. அந்த நன்றி உணர்வு இங்கே நான் வெளிப்படுத்தலைன்னா வேறு எங்கே வெளிப்படுத்த முடியுன்றது எனக்கு தெரியல. அதேபோல் என்னுடைய மனைவிக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி உணர்வோடு இருக்கணும், அதே மாதிரி 7 வருஷம் சம்பாதிக்காமல் இருக்கிற சமயத்தில் என்னை வந்து எந்த வகையிலையும் தொய்யாமல் என் மனசை வந்து கவலைப்படாமல் என்னை பார்த்துட்டு என்னோடய ஃபேமிலி, என்னோடய தம்பி இங்கே வந்திருக்கிறாரு சுரேஷ், அதேமாதிரியோட நண்பர்கள்
என்னைக்கு என்னைக்கு ஃபோன் பண்ணாலும் ஏதாவது ஒரு தேவை, பண தேவையோ எந்த ஒரு தேவையோ ஃபோன் பண்ண அடுத்த செகண்டு நீ கவலைப்படாத மச்சான் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்றைக்கும் உதவி கொண்டு இருக்கின்ற எனது நண்பர்கள். அதேமாதிரி நான் அம்மான்னு சொல்ல என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலே அம்மா தங்கச்சி, அம்மா தங்கச்சின்றது வந்து என்னோடய கூட பிறந்த அம்மா தங்கச்சியை மட்டும் அம்மா தங்கச்சின்னு சொல்கிறதில்ல, என்னோடய மாமியாரையும் நான் அம்மான்னு தான் சொல்லுவேன், என்னுடைய ஒய்ஃபோட தங்கச்சியே நான் தங்கச்சின்னு தான் சொல்லுவேன். அவங்களும் வந்து நான் இந்த இடத்துல வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா இவங்க அத்தனை பேருமே என்னை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிற ஐடியா இல்லை, ஆனால் சொர்க்கம் சொன்னார் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு, நன்றி உணர்வோடு இருக்கேன். அதுக்காக இங்கே சொல்ல வேண்டிய கடமை வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்தது. அதை விட முக்கியமாக இந்த நாட்டில் இருக்க அத்தனை பேரும் நன்றி உணர்வோடு இருக்க முடியும், இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு நம்ம கண்டிப்பாக இருந்தாகணும், அவங்க தான் விவசாயி. அவங்க போயிட்டு தன்னுடைய நிலத்தில் அவங்க உழுது சம்பாரித்து நமக்கு வந்து அந்த தானியங்களை கொடுக்கல அப்படின்னா நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டோன்றது நல்லா தெரியும். அதேமாதிரி நம்பிக்கையை பற்றி பேசினாங்க. ஒவ்வொரு நெல்லும் விதைக்கும் போது அவங்களுக்கு தெரியுமா தெரியாது கண்டிப்பாக நம்ம அறுவடை பண்ண போகிறேன்னு, ஆனால் எந்தோ ஒரு நம்பிக்கையில் அதை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அந்த அதை மையமாக கொண்டு இயக்கப்பட்ட அந்த படம், திரு இயக்குனர் முருகன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன், ஏன்னா அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்ததுக்கு. அப்புறம் முக்கியமாக நன்றி நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம திவாகர் சார், அவர் கேரக்டர் அமைச்சு நம்ம கொஞ்சம் கண்ணுகள்லாம் பெருசாக ஆளே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், நம்ம சார் அப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் எதுவும் பண்ண தேவையில்ல சும்மா வாங்க போங்க அப்படின்னாங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து போனோம், ஆனால் வந்து போய் ப்ரீவியூவில் பார்த்த நிறைய பேர் என்னங்க நடந்து வரும்போதே பயங்கரமாக மிரட்டுறீங்க அப்படின்னாங்க. நான் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன், என்னோடய நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் திரு இயக்குனர் அவர்களுக்கு, முருகன் அண்டு திவாகருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க சொன்னதை நான் செஞ்சுருப்பேன், எங்கேயாவது நான் சொதப்பியிருக்கிறேன் அப்படின்னா அவங்க சொன்னதை நான் செய்யாமல் இருந்திருப்பேன், அது என்ன வேணால் நீங்கள் திட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது உண்மை தான், ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா ஒரு நடிகன் இல்லை. இது இப்போ கிடையாது, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பலமுறை சொல்லவும் செய்வேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அங்கே போவேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஜீவா மற்றும் நான் பேசுகிறத கேட்டுட்டு இங்கே அமர்ந்துட்டுருக்க கலை உலக பிரம்மா அவர்களுக்கு அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம். நீங்களாம் வாழ்த்துனீங்கன்னா தான் நாங்கள் கண்டிப்பாக மேலே வர முடியும். ஏன்னா உங்களோட படங்களை பார்த்து லியாகத் அலிகான் சார் வந்து அந்த கேப்டன் சார் பேசுகிற டைலாக்லாம் பார்த்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மனைவியோட அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அவங்க இல்லை, ஆனால் லியாகத் சார் இங்கே இருக்கிறாங்க. அதேமாதிரி பேரரசு சாருடைய அந்த ஊர் பேர் உள்ள படம் அத்தனையுமே பலமுறை போய் தியேட்டரில் பார்த்த படங்கள், தளபதியை வச்சு அவங்க பண்ண படம்லாம் வந்து அந்த மாஸ் சீன்ஸ்லாம் ஒரு ஒரு சீனும் மாஸாக எடுக்க முடியுமான்னு தெரியல, எப்படி தான் பண்ணுறீங்க உண்மையிலுமே சார், அது பெரிய சர்ப்ரைஸ் எனக்குலாம். அதேமாதிரி நீங்கள் பழனின்னு சொல்லிட்டு பரத் சாருடைய படம் பண்ணியிருப்பீங்க, அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தப்பெல்லாம் கூட பரத் சார் மாஸ் பண்ண வரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப தெரிஞ்சது பா அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் பரத் சார் கிடையாது, கன்ஃபார்மாக நம்ம பேரரசு சாருடைய விஷயம் தான் இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. உங்களோடலாம் படம் பண்ணணும்னு ஆசை சார், ஆனால் அது வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதான் ஏன்னா ஒரு ஒரு சீனுமே மாஸாக இருக்கும், ஒரு ஒரு சீனு ஒரு ஃப்ரேம் எல்லாமே மாஸ். அதில் அந்த தலைவரோட தளபதியோட படத்தில் ஒரு பக்கத்தில் அப்படி திரும்பி வந்து ஒரு டைலாக்லாம் பேசிட்டு போவாங்க. அப்புறம் சிட்டி பாபு சொல்லுவார், உங்களுக்கு வேணால் அது சட்டியை ட்ரௌசர் இருக்கலாம் அவருக்கு சட்டி அப்படின்னு, அதெல்லாம் ரொம்ப ரசித்த படங்கள். அப்புறம் ஜாகோ சார் சாரோட ஃபைட்லாம் பல முறை பார்த்துருக்கோம், பவித்ர சாரோட படம், பொர்க்கா சாரோட பாடல்கள் நான் கேட்டதில்லை, இங்கே அவர் பேசுனது தெரிஞ்சது. மறுபடியும் உங்கள் அனைவருக்கிட்டையும் வாழ்த்துக்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.